நயன்தாரா நயன்தாரா எங்க பார்த்தாலும் எந்த நியூஸ் பேப்பரை புரட்டினாலும் இந்த நயன்தாரா பொண்ணை பத்தின நியூஸ் தான் கண்ணுக்கு படுறது. நயன்தாராவோட கல்யாணம், நயன்தாரா பிரபுதேவாவோட பிரேக்கப் இதெல்லாம் முடிஞ்சுடுத்தோ. இப்ப அடுத்தது என்ன தெரியுமோ? பில்லா டூல நயன்தாரா பொண்ணு நடிக்கிறதா இல்லையா? இதுதான் ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சன் ஆட்டம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்த அஜித்தோட அந்த பில்லா படத்துல எவ்வளவு நன்னா இந்த பொண்ணு நடிச்சிருந்தது. ஸ்டைலா அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ல, அதுவும் அந்த அழகான சன்கிளாசஸ் எல்லாம் போட்டுண்டோ, துப்பாக்கிய பிடிக்கிற ஸ்டைல் இருக்கே, அடடடடா, பார்த்த ரசிகர்கள் எல்லாத்தையும் பைத்தியம் பிடிக்க வச்சுடுத்து இல்லையா? ஆனா பில்லா டூல இந்த பொண்ணுக்கு முதல்ல கேமியோ ரோல் தான் கொடுத்திருந்தா. இந்த படத்தோட டைரக்டர் சக்ரி டோலெட்டிக்கு இதுல என்ன அப்படி ஒரு அல்ப சந்தோஷம்னு எனக்கு தெரியலை. இன்னும் ஒருபடி மேல போய் கொடுத்த கேமியோ ரோலையும் பிடிங்குட்டாராமே. சரி, அப்ப யாருதான் அந்த கேரக்டர்ல நடிக்க போறா அப்படின்னு கேக்குறேளா? அந்த பூ படத்துல நடிச்சிருந்த தோணும் ஒரு பொண்ணு, பார்வதி ஓமனக்குட்டன், அந்த பொண்ணுதான் நடிக்க போறதா பேசிக்கிறா. இத கேட்டா நிறைய பேருக்கு ஹார்ட்டே வெடிச்சிருக்கும் எனக்கு தெரியறது. ஆனா இதுக்கெல்லாம் வருத்தப்படப்படாது, எது வேணா எப்ப வேணா நடிக்கலாம். நயன்தாரா பொண்ணு மறுபடியும் கூட நடிக்க வரலாம். 1.5 கோடி இல்லாதக்கு ஒரு 2.5 கோடி 3 கோடி சம்பளம் கூட வாங்கலாம். யாருக்கு தெரியும், வெயிட் பண்ணலாம்.